உடுமலையில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை, அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இரண்டு சிறுமிகளை பலாத்காரம் செய்தது தொடர்பாக கடந்த 12ஆம் தேதி 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், ஜீவிகா அமைப்பு, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் குற்றவாளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உடுமலை போலீஸ் துணை சூப்பிரண்ட் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் துணை செயலாளர் சுகந்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், ஜீவிகா அமைப்பு, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த அமைப்புல இருந்து வந்திருக்கிறோம். இந்த உடுமலைப்பேட்டையில இரண்டு குழந்தைகள் மிக மோசமாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இந்த வழக்கு குறித்து 2 நாள் ஊடகங்களிலே வருகின்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. இது வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு குற்றமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளின் மீதான வன்முறைகள் இந்தியா முழுவதிலும் கடந்த காலத்தில் வந்து மிக மோசமாக அதிகரித்து வருவது எங்களை போன்ற பெண்கள் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகின்றது. தொடர்ந்து இதற்கு எதிரான போராட்டங்களை எங்களுடைய பெண்கள் அமைப்புகள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தளவில் 2 குழந்தைகள் தொடர்ந்து ஒரு கும்பலால் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. குற்றவாளிகள் 9 பேர் இதுவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதில் ஒரு 3 பேர் வந்து 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் சமீபத்தில் இது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகிற சிறார்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மெடிக்கல் செக்கப்புக்கு போனாலும் சரி, அல்லது விடுதிகளில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாதுகாப்பாக இருப்பதை தமிழக அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து போக்சோ எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் வந்து போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் இப்போ போக்சோவும் சரி, குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமையும் சரி, அதே போல் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டும் சரி, இதை இரண்டும் வந்து இவர்கள் மீது, இந்த குற்றவாளிகள் மீது போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் இன்னும் வந்து அந்த குழந்தைகளை விசாரித்து இன்னும் வேற ஏதாவது குற்றவாளிகள் இருந்தாலும் இந்த குற்றத்தில் இருந்து அவர்கள் தப்பித்துவிடக் கூடாது, அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். நிச்சயமாக அவங்க 9 பேருடைய போன்களை வந்து செக்யூர் பண்ணணும். போலீஸ் செக்யூர் பண்ணி அவங்களுடைய போன் கால்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய போன் ஹிஸ்டரி முழுவதுமே, அவங்க பேசுனது, அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து செக்யூர் பண்ணி இது கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படணும். அது சும்மா செக்யூர் பண்றது மட்டும் கிடையாது, இது கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படணும். அதுவும் முக்கியமான சாட்சியாக இந்த வழக்குல இருக்கும் அப்படிங்கிறது தான். பொதுவான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட வேண்டும் என்பது. இப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து இப்ப அந்த குற்றவாளிகளை பத்தியே இந்த ஏரியால என்ன சொல்றாங்க, அப்படியே வந்து கடையில் உட்கார்றது, அப்படி ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறது, கையில் தண்ணி வச்சுக்கிறது, போகிற வர்ற பிள்ளைங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கடைக்கு முன்னாடி பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா அவர்களுடைய நடமாட்டம் எப்படி இருந்தது, பிள்ளைங்களை வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போ தமிழகத்தில் இது போன்ற போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் இருப்பது உண்மையிலே மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எதிர்கால தலைமுறையினரை மிகவும் கடுமையாக பாதிக்கிற விஷயம். உடனடியாக அது வந்து தாமதப்படுத்தவே கூடாது. உடனடியாக அந்த லாட்ஜின் மீது, விடுதியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவிக்கிறோம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது வந்து பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவெளிகளாக இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்லாம் வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. பள்ளிக்கூடங்களில் இது குறித்த ஒரு சரியான விழிப்புணர்வை வந்து அவங்க ஏற்படுத்தணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், அதற்கென்று தனி ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். அதே போல் அந்த பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதை சொல்லுவதற்கான சூழலை, தகுந்த சூழலை வந்து பள்ளி கல்வி நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த நிகழ்வில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய துணை செயலாளர் சுகந்தி, மாநில பொதுச் செயலாளர் ராதிகா, மாவட்ட செயலாளர் சரஸ்வதி, மாவட்ட தலைவர் பவித்ரா, மாநில குழு உறுப்பினர் பானுமதி, மாதர் சங்க மாநில நிர்வாகிகள் கிரிஜா, இந்திரா, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட தலைவர் தாராபுரம் கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.